வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 2022 ஆண்டு நடத்தப்படவுள்ள TNPSC தேர்வுகளுக்கான திட்ட அறிக்கை வெளியீடு. பிப்ரவரியில் குரூப் 2வுக்கான தேர்வு அட்டவணையும் மார்ச்சில் குரூப் 4 தேர்வுக்கான அட்டவணையும் வெளியாகும் என அறிவிப்பு. சென்னை திருநின்றவூரில் ஒரு வாரமாக வீடுகளை சுற்றி தேங்கியிருக்கும் மழை நீரால் பொதுமக்கள் தவிப்பு. தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆர்ப்பாட்டம். சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை பெரிய கண்மாயின் கரை உடைந்ததால் 2வது நாளாக வீணாகும் தண்ணீர். கரை உடைப்பை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் புகார். முளைப்புத்திறன் குறைந்த விதைகளை விற்றால் கடும் நடவடிக்கை. ஓமலூரில் விதை விற்பனை கடைகளில் ஆய்வு செய்த விவசாயத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. கடலூரில் கோமாரி நோய் தாக்குதலால் உயிரிழக்கும் கால்நடைகள், மருத்துவ முகாம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. கார்த்திகை மாத வளர்பிறை முகூர்த்தத்தை முன்னிட்டு பூக்கள் விலை உயர்வு. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம், நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். கோரக்பூரில் 9600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2020-21 நிதியாண்டில் இந்திய விமான நிறுவனங்களுக்கு 19,564 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வியட்நாம் நாட்டின் ஹனோய் நகரில் 2025 ஆண்டுக்கு பின் மோட்டார் பைக்குகளுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெறவுள்ள 2022 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை தூதரக ரீதியில் புறக்கணிக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லோகாரி கிராமத்தில் இருந்து காணாமல் போன ஆட்டுத் தலையுடன் கூடிய யோகினி சிலை லண்டனில் ஏலம் விட முயன்ற நிலையில் மீட்கப்பட்டது. இரண்டாயிரத்து 2021 ஆண்டு பிரிட்டிஷ் விளையாட்டு விருதுகளில் சிறந்த விளையாட்டு வீராங்கனை பட்டத்தை எம்.ஆர். ராடுகானு பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில்
அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2022 ஆண்டு நடத்தப்படவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் குரூப் 2, மார்ச் மாதம் குரூப் 4 தேர்வுகளுக்குமான அட்டவணை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் நடைபெறாத நிலையில் அதற்கான அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். குரூப் 4 பிரிவில் 5255 பணியிடங்களும், குரூப் 2A பிரிவில் 5831 பணியிடங்களும் காலியாக உள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், 2022 ஆண்டு 32 வகையாக தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குரூப் 4 பொறுத்தவரை 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அது மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியிடப்படும். அதுமாரி குரூப் 2A பொறுத்தவரையில் 5800 காலி பணியிடங்கள், அது எல்லாமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் பண்ணப்படும். அது நோட்டிஃபிகேஷன் பண்ண தேதியிலேருந்து 75 நாட்கள் கழித்து, ஏன்னா அந்த தேர்வர்கள் படிக்கணுங்கிறத வேண்டிய ஒரு கால அவகாசம் எடுத்து சொல்லி கமிஷனோட ரூலில் இருக்கிறனால 70 நாள் கழித்து எக்ஸாம் நடத்தப்படும். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முருங்கைக்காய் கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தக்காளி வரத்து குறைவு காரணமாக விலை தொடர்ந்து உயர்ந்து மொத்த விலையில் கிலோ 90 ரூபாய் வரையிலும், சில்லறை விற்பனையில் கிலோ 100 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான காய்கறிகள் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 50 ரூபாய்க்கும், ஊட்டி கேரட் 80 ரூபாய்க்கும், பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், பீட்ரூட் 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 80 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் கிலோ 90 ரூபாய்க்கும், அவரைக்காய் கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அனைத்து காய்கறிகளும் 2 முதல் 3 மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாவதால் பொதுமக்கள் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. நேற்று 40,695 பேர் தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் சன்னிதானத்தில் அலைமோதுகிறது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவம், போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளை கார்த்திகை மாத வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் திருமண விசேஷங்களுக்கு மல்லிகைப்பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை உயர்ந்து கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதன் காரணமாக சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை உயர்ந்து 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல முல்லை 1 கிலோ 920 ரூபாய்க்கும், காக்கட்டான் பூ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1450 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 155 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. மருத்துவ முகாம் அமைக்க கோரும் கால்நடை விவசாயிகள், கண்மாய்க்கரை உடைந்து வீணாகும் தண்ணீர், மாணவிகளின் பாடப்புத்தகங்களில் அச்சிடப்படும் பாதுகாப்பு உதவி எண்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரையில் ரிவோல்ட் எலக்ட்ரிக் பைக் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் விலை ரூபாய் 140,000 ரூபாய் ஆகும். வாகனத்தில் உள்ள 4 பேட்டரிகளை சார்ஜ் செய்தால் 40 கிலோமீட்டர் வேகத்தில் 150 கிலோமீட்டர் தூரமும், 50 கிலோமீட்டர் வேகத்தில் 120 கிலோமீட்டர் தூரமும், 60 கிலோமீட்டர் வேகத்தில் 90 கிலோமீட்டர் தூரமும் செல்ல முடியும். வாகனம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை ஏற்றத்தால் இந்த வாகனம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
கூடலூரில் குடியிருப்பு பகுதிகளுக்கு சாம்பல் இருவாச்சி பறவைகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான பறவை இனங்கள் வாழ்கின்றன. அதில் இருவாச்சி பறவைகள் அதிக அளவில் இருந்தாலும் அவற்றை காண்பது அரிதான ஒன்றாகும். ஆனால் சாம்பல் இருவாச்சி பறவைகளை அதிக அளவில் காண முடியும். சாம்பல் இருவாச்சி பறவைகளின் இனப்பெருக்க காலம் தற்போது முடிந்துள்ள நிலையில் ஏராளமான பறவைகள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிவதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் இந்த பறவைகளை மிக அருகில் பார்த்து ரசிப்பதற்கான வாய்ப்பு கூடலூர் வாசிகளுக்கு கிடைத்துள்ளது. கடலூரில் கோமாரி நோயால் கால்நடைகள் உயிரிழந்து வருவதால் கால்நடை விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிந்தது. மழையின் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும் நிலையில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை இருந்து வந்தது. தற்போது கோமாரி நோயால் கால்நடைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் புல்லூர், தொண்டாங்குறிச்சி, கழுதூர், ஆவட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டு போதிய சிகிச்சையின்றியும் கால்நடை வளர்ப்பவர்களிடையே போதிய விழிப்புணர்வு இன்றியும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வேப்பூர் அடுத்த புல்லூர் கிராமத்தில் 10 கன்றுகள் உயிரிழந்துள்ளன. ஒரு மாட்டுக்கு வந்து கோமாளி வந்து தீனியே திங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. நாங்களும் டாக்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறோம், வரமாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000-3000 ஒருத்தர் யாய் பாயெல்லாம் என்னங்க செய்யறது? மருந்து வாங்கி போட்டு பார்க்கணும், ஒருத்தரும் வந்து இதை கெவுனுக்கு இல்லை. அந்த ஊரில் டாக்டர்கிட்ட ஒரு நான் ஒரு தடவைக்கு போனாக்கா 1000-2000 டாக்டர் பராமரிக்க ஊசி போகிறதுக்கு கேட்குறாரு. ஒரு ஒரு மாடும் 50,000-60,000-70,000 ரூபா கூட இருக்குதுங்க மாடு. இன்றைக்கி கூட ஒரு 2 மாடு செத்து போச்சு. அது புதைக்கிறதுக்கு 4,000-5,000 கேட்குறாங்க. சேச்சி போய் எடுத்துகிட்டு போய் தான் புதைக்கணும். கோமாரி நோயால் கால்நடைகள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வரும் நிலையில் கால்நடை மருத்துவ முகாம் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் வெம்பகோட்டையில் பெரிய கண்மாய்கரை உடைந்து 2வது நாளாக தண்ணீர் வீணாகி வரும் நிலையில் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கனமழை காரணமாக வெம்பகோட்டை பெரிய கண்மாய்கரை நேற்று உடைந்தது. கண்மாய் மூலம் கங்கர்சேவல், கண்டியாபுரம், கோமாளிப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமத்தைச் சேர்ந்த 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கரை உடைந்து தேக்கு நீர் முழுவதும் வீணாகி வருவதாகவும், உடைப்பை சரிசெய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். தமிழகத்தில் முதன்முதலாக அரியலூர் பள்ளி மாணவிகளின் பாடப்புத்தகங்களில் பாதுகாப்பு உதவி எண் அச்சுமை பதிவு செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளின் பாடப்புத்தகங்களில் பாதுகாப்பு உதவி எண்கள் தொடர்பான விழிப்புணர்வு அச்சுமை பதிவு செய்யும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியின் தலைமையில் 10 மாணவிகளை தேர்வு செய்து அவர்கள் மூலம் பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளின் புத்தகங்களில் அச்சுமை பதிவு செய்து அவர்களிடம் அரண் செய், அச்சம் தவிர், எதிர்த்து நில், கல்வி உதவி வழிகாட்டு மையம், 1-4-4-1-7, குழந்தைகள் உதவி எண், 1-0-9-8 ஆகியவை மாணவிகளின் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டது. அரண் செய் என்னும் அச்சு மை அச்சு அச்சிடுதல் பெண் குழந்தைகளின் பாட புத்தகங்களில் பாதுகாப்பு சம்பந்தமான இலவச எண் அச்சிடுதல் அவேர்னஸ் ப்ரோக்ராமை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இல்லை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இதில் அவங்களே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் கொண்ட குழுவை ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வருது. அப்புறமா வந்து ஒரு பியர் டிஸ்கஷன், இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்போது அவங்க டீச்சர்கிட்டையோ ஹெச்எம்கிட்டயோ போய் சொல்கிறத விட அவங்களோட ஸ்கூல் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட தலைமையில் இந்த சீல் போடுற இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு பீர் டிஸ்கஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது.
இரவு வேளைகளில் குளிர்காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பலரும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகின்றனர். காய்ச்சல் அதிகரிக்க தொடங்கியதால் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு 2 நாட்களாக சிகிச்சைக்காக மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். உடனடியாக மாவட்டம் முழுவதும் மருத்துவ சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருச்சி அரியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் புங்கனூர் கிராமத்தில் அரியாற்றின் கரையில் அடுத்தடுத்து 2 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பலத்த மழை பெய்தது. இதனால் அரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையொட்டியுள்ள சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நோக்கி வந்த கனரக வாகனங்கள் அனைத்தும் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயல்வெளிகளும் குடியிருப்புகளும் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் புங்கனூர் கிராமத்தில் அந்த ஆற்றின் கரையில் 2 இடங்களிலும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் தொடர் மழையால் 4 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பிய சின்னாறு அணையிலிருந்து ஆற்றில் உபரிநீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை தொடர் மழையின் காரணமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. மேலும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 187 கனஅடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று சின்னாற்றில் முதல் கட்டமாக 70 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பஞ்சப்பள்ளி, சாமனூர், மாரண்டஹள்ளி, அத்திமுட்லு, பாலக்கோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 4500 ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நம்பியாறு அணை பகுதிக்கு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் சிரமமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கோட்டை கருங்குளத்தில் 1996 நம்பியாறு அணை கட்டப்பட்டது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக நம்பியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணை பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் கோட்டை கருங்குளத்திலிருந்து அணை பகுதிக்கு செல்லும் சாலையில் தரைப்பாலம் ஒன்று உள்ளது. தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தரைப்பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தரைப்பாலத்தை கடந்து செல்ல விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பூத்துக்குலுங்கும் நாகலிங்க மலர்கள், வைகை ஆற்றின் பருந்து பார்வை காட்சி, திருவள்ளூரில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஓமலூர் வட்டாரத்தில் முளைப்பு திறன் குறைந்த விதைகளை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விதை ஆய்வு துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் விதை விற்பனை நிலையங்களில் சேலம் மாவட்ட விதை ஆய்வு துணை இயக்குநர் சண்முகம் விதை ஆய்வாளர் கிரிஜாவுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விவசாயிகளுக்கு உரிய ரசீதுகள் வழங்கப்படுகிறதா, நாற்று பண்ணைகளில் நாற்றாங்கால்கள் இருப்பு பதிவேடு, கொள்முதல் பட்டியல்கள் பராமரிக்கப்படுகிறதா, நாற்றுகள் வழங்கும்போது விற்பனை ரசீதுகள் வழங்கப்படுகிறதா என்பதையும் உறுதி செய்தனர். மேலும் பதிவேடுகள், விற்பனை செய்யப்படும் விதைகள், நாற்றுகளுக்கு விவசாயி கையொப்பமும் விற்பனையாளரின் கையொப்பத்துடனும் கூடிய விற்பனை ரசீதுகள் வழங்க வேண்டுமென அறிவுறுத்தினார். நீலகிரியில் மலைப்பாதையில் நாகலிங்க மலைகள் பூத்துக்குலுங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அபூர்வ வகை நாகலிங்க மலர்கள் பூத்துக்குலுங்குவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மலர்களை பூஜைக்காக பறித்து செல்கின்றனர். பார்ப்பதற்கு பாம்பின் தலை வடிவத்திலும் அதன் நாக்கு போன்ற பகுதியில் லிங்கத்தை போன்ற வடிவமைப்பும் இருப்பது இந்த மலரின் சிறப்பு. மேலும் தற்போது துவங்கியுள்ள நீர்ப்பணி உரைப்பணியாக மாறிவரும் சூழல் உள்ளதால் இந்த நாகலிங்க மலர்கள் கருகிவிடும் வாய்ப்பு உள்ளது. எனவே இம்மலர்களை காண தற்போது பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் பருவமழை பெய்தும் நீர்நிலைகள் நிரம்பவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ளது அரிமளம் பகுதி.
கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் வரத்து வாரி இல்லாத காரணத்தால் வீணாக செல்லும் மழை நீரை வாய்க்கால் மூலம் குளங்களுக்கு அனுப்ப பொதுமக்கள் முடிவு செய்தனர். இந்த நிலையில் வனப்பகுதி அருகாமையில் உள்ள இடத்தை அதன் உரிமையாளர்களான முத்துக்குமார் மற்றும் அவரது இரண்டு சகோதரர்களிடம் வரத்து வாரி அமைக்க நிலம் விட்டு தரும்படி கேட்டதை அடுத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 சென்ட் நிலத்தை இலவசமாக வழங்கியுள்ளனர். சட்டத்திற்குரிய 600 மீட்டர் 6 அடி ஆகலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய் பிரமாணம் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதை நான் கொடுத்துருக்கேன் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா எங்கள் ஊர் குளத்துக்கு போகிற தண்ணிக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதே நேரத்தில் வந்து இதுக்கு அரசாங்கம் வந்து என்ன செய்யணுன்னு கேட்டாக்கா அந்த பண்டு போட்டு எடுத்துட்டாங்கனாக்கா ரொம்ப நாங்கள் கொடுத்ததுங்கிறது பிரயோஜனமாக இருக்கும். இது நாங்கள் வந்து எங்கள் ஊர் கொடுக்குறதுங்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அரசாங்கம் இதில் கொஞ்சம் வந்து ஈகோ பார்க்காம கொஞ்சம் இறங்கி வந்து அதாவது இப்போ இருக்க அரசாங்கம் அதிகாரிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் கொஞ்சம் இறங்கி வந்து இதை பண்ணி கொடுத்தாங்கனாக்கா பிரயோஜனமாக இருக்கும். இதனையடுத்து முத்துக்குமார் மற்றும் அவரது இரண்டு சகோதரர்கள் வரத்துவாரி அமைக்க வழங்கிய நிலத்தில் JCP உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு கிராமத்தினர் முன்னிலையில் வரத்துவாரி அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காவல்துறை பணிக்கு உடல் தகுதி தேர்வு வரும் ஜனவரி 3 வாரத்தில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காவல்துறை DIG மலின் டும்ப்ரே, புதுச்சேரி காவல்துறையில் காவலர்கள், ரேடியோ டெக்னீஷியன்கள் மற்றும் டெக் கேண்டலர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு உடல் தகுதி தேர்வு ஜனவரி 3 வாரத்தில் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு பெற புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாக ஆள் சேர்ப்பு பிரிவில் வரும் 16ஆம் தேதி வரை புதிய மனுவை சமர்ப்பிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் தரைப்பாலத்தை தவிர பிற பாதைகளில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு கணிசமாக குறைந்துள்ளதால் வைகை ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள மீனாட்சி அரசு கல்லூரி சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆற்றை ஒட்டிய இணைப்பு சாலைகளிலும் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் நடுவே பிரமிப்புடன் காணப்படும் மைய மண்டபத்தின் பருந்து பார்வை காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன. மதுரை வைகை ஆற்றில் யானைக்கல் பாலம் அருகே ஆற்றின் நடுவில் மைய மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மைய மண்டபத்தை பார்ப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். மதுரை தெப்பகுளத்தின் நடுவே அமைந்துள்ள மைய மண்டபம் போன்று இம்மண்டபமும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகவும் நாயக்கர் கால கட்டிடக்கலையை பிரதிபலிப்பதாகவும் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மைய மண்டபத்தின் பருந்து பார்வை காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளன. திருவள்ளூரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் நசரத்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் பழமை வாய்ந்த இருளர் குட்டை அமைந்துள்ளது. இந்த குட்டையை சுற்றிலும் கடைகள், வீடுகள் கட்டப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் இருளர் குட்டையை சுற்றிலும் சுமார் 40 சென்ட் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை சுற்றிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தடுப்புகள் அமைத்துவிட்டு சென்றனர். காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மணிகண்டனின் உடலை மறு உடற்கூறாய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறு உடற்கூறாய்வு செய்வதை வீடியோ பதிவு செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உடற்கூறு ஆய்வு முடிந்தவுடன் மணிகண்டனின் உடலை பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் உறுதி வழங்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. Thank you.
காவடி அருகே திருநின்றவூரில் தொடர் மழையால் குடியிருப்பை சூழ்ந்த மழைநீர் மழை நின்றும் வடியாததால் மக்கள் கண்ணீருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், பெரியார் நகர், முத்தமிழ் நகர், சுதேசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 வீடுகள் உள்ளன. கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக புறநகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஆனால் மழை நின்று ஒரு வாரமாகியும் மழைநீர் இன்றும் வடியவில்லை. இதனால் விஷப்பூச்சிகள், பாம்பு உள்ளிட்டவை வீடுகளுக்குள் புகுவதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட அந்த பகுதியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மடகுகள் வந்து சரியாக வந்து ஓபன் செய்யப்படல. மடகு ஓபன் செய்தால் தண்ணி நீங்க தங்காது. தண்ணி போகுதுன்றாங்க. தயவுசெய்து நீங்க அரசியல்வாதிங்க யாருன்னா பாத்தீங்கன்னா எங்களோட நலமைய புரிஞ்சு எங்களுக்கு தயவுசெய்து ஒரு நிரந்தரமான தீர்வு நீங்க கொடுக்கணும். அது நான் எல்லா மக்கள் சார்பாகவும் உங்களை தன வணங்கி கேட்டுக்கிறேன். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களது பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த பொதுமக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூனைக்கு சிகிச்சை அளித்த கல்லூரி மாணவி, மயிலாடுதுறையில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி, கன்றுக்குட்டியை தாக்கிய சிறுத்தை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். குளித்தலை மணப்பாறை சாலையில் ரயில் தண்டவாளத்தை கடக்க மேம்பாலம் அமைக்க வேண்டுமென பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் மக்களவையில் வலியுறுத்தினார். மேம்பாலம் இல்லாததால் குளித்தலை பொது மருத்துவமனை மற்றும் அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் செல்வதில் கடும் சிரமம் ஏற்படுவதாக மக்களவையில் குறிப்பிட்ட அவர், மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த பிரச்சினையை உடனே தீர்க்கும் வகையில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என தெரிவித்தார். கோவையில் தான் வளர்த்து வரும் பூனைக்கு சிகிச்சை அளிக்க கேரளா வரை சென்று மருத்துவம் பார்த்த பெண்ணின் செயல் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ரமணா நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஜென்சி தனது வீட்டில் பூனை ஒன்று வளர்த்து வருகிறார். அப்பகுதியில் நாய் தாக்கியதில் காயமடைந்த பூனையை கேரளா திருச்சூர் பகுதிக்கு சென்று தான் போன் வாங்குவதற்காக சேமித்த பணத்தை வைத்து சிகிச்சை அளித்திருக்கிறார். தற்போது அந்த பூனைக்கு காலில் ஏற்பட்ட முறிவு சரி செய்யப்பட்டுள்ளது. மாணவியின் மனிதாபிமானமிக்க இந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை சரவணா செல்வரத்தினம் சூப்பர் சரவணா ஸ்டோர் நிறுவனங்கள் மறைத்தது வருமான வரித்துறை சோதனையில் தெரியவந்துள்ளது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மற்றும் சரவணா செல்வரத்தினம் துணிக்கடைகள், தங்க நகைக்கடைகள், நிறுவனரின் வீடு உள்ளிட்ட சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 37 இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சோதனை நடத்தினர். இதில் பல ஆண்டுகளாக மொத்தமாக சுமார் 1000 கோடி ரூபாய் வருவாயை மறைத்து வந்தது தெரியவந்துள்ளது. சுமார் 80 கோடி ரூபாய் அளவிற்கு போலி பில்கள் தயாரித்து அதன் மூலம் பெற்ற வருமானத்தை மறைத்துள்ளனர். அது தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 2 நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரிக்க வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். திருவள்ளூரில் பழக்கடைக்குள் ருசிக்கான நுழைந்த நல்ல பாம்பு பிடிப்பட்டது. திருத்தணி அடுத்த காசிநாதபுரம் கிராமத்தில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் நவீன்குமார் என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வியாபாரம் செய்ய கடையை திறந்து பார்த்தபோது கடைக்குள் 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு படுத்திருப்பதைக் கண்டு தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். தஞ்சை மாவட்டம் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வித் திட்டத்திற்கு தேர்வான தன்னார்வலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி திருவையாறு ஒன்றியத்தில் வழங்கப்பட்டன. கொரோனா நோய் தொற்று காரணத்தினால் பள்ளிக்கல்வியில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை சீர் செய்யவும் குழந்தைகளின் மனநிலையை அறிந்திடவும் இப்பயிற்சி நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த கீழ்புதுப்பாக்க விரிவாக்க பகுதியில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் மழைநீர் கழிவுநீரும் சேருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு உடனடியாக அவற்றை நிறைவேற்றி தரக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை வேளச்சேரி பகுதியில் ஜன்னலோரம் படுத்திருந்த மூதாட்டியிடம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த திருலோகச்சந்தர் என்பவர் ஜன்னல் வழியாக கையை விட்டு அவர் அணிந்திருந்த 8 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பினார். இப்புகாரின் பேரில் போலீசார் அவரையும் அவரிடம் திருட்டு நகையை அடமானம் பெற்ற முகமாராம் ஆகியோரிடமிருந்து 15 சவரன் நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய அப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கரோலினா கிராமப்பகுதிக்கு வந்த சிறுத்தை ஒன்று அங்கிருந்த கன்றுக்குட்டி ஒன்றை வேட்டையாடியுள்ளது. இதில் கன்றுக்குட்டி இறந்ததையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சிறுத்தையொன்று கன்றுக்குட்டியை வேட்டையாடி சென்றது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காளவாசல் பகுதியில் போலீசாரின் வாகன சோதனையில் டாடா ஏசி வாகனம் ஒன்றில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து வாகனத்தில் இருந்த 1750 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை போலீசார் கைப்பற்றினர். இதையடுத்து மணிகண்டன் மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அரிசி மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.